வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் ஒரே வாரத்தில் உங்கள் முடி உங்களை அறியாமலேயே வளர வைக்கும் விட்டமின் இ ஆயில் இது. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இப்போ இருக்கிற மெயின் கம்ப்ளைண்ட்டு, எனக்கு தலையில் சீப்பு வச்சா முடி வருது, ஹேர் ஆயில் எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் அந்த ஹேர் ஆயில் எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது, முடி கொட்டிகிட்டே இருக்குது, கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது அப்படின்னு தான் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எல்லாருக்குமே இது பொருந்தது. இந்த மாதிரி இருக்க சொல்ல நான் எப்படி முடியை வந்து அடர்த்தியாகவும் நீளமாகவும் மாற்றுறதுன்றது சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. சரி, எனக்கு ஹேர் பேக் போட முடியல, முட்டையெல்லாம் கலந்து போட முடியல, எனக்கு எதுவும் செய்ய முடியாதவங்களுக்கு ரொம்ப ஈஸியான எளிய வழி இது. அதே டைமில் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடியது, இது ரொம்ப ஈஸியான ரெமடின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கு பொருட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ரெண்டே பொருட்களை வச்சு ஒரே வாரத்தில் முடிய நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் மாற்ற முடியும். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய், 1 விட்டமின் இ கேப்சூல், இவ்வளோ தான் இதுக்கு தேவை. விட்டமின் இ கேப்சூல் இவன் 400 mg இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வேறு கம்பெனி விட்டமின் இ கேப்சூல் இருந்தாலும் பரவாயில்ல. அதை கட் பண்ணி அதில் இருக்க இ ஆயிலை அந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா கலந்துடணும். கலந்துட்டு நல்லா தலையில் ஸ்கேல்பில் படுற மாதிரி, அதாவது வந்து வேர்கால்களில் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணணும். இந்த மசாஜ் வந்து 5-10 நிமிஷம் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்லா தலையை சீவிட்டு கட்டி வச்சுட்டு நைட்டில் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு தூங்க போயிடலாம். மறுநாள் காலையில் சாதாரண கோல்டு வாட்டர்லேயோ இல்லை வெதுவெதுப்பான தண்ணீர்லேயோ குளித்தா போதும், ரொம்ப சூடு குளிக்கக்கூடாது. இதை கண்டினியூஸாக 1 வாரம் செய்யணும். இந்த மாதிரி 1 வாரம் செய்ய சொல்லவே உங்களுக்கு முடி வந்து ரொம்ப நல்லா அடர்த்தியாக இருக்கிறதையும் நல்லா வளர்ந்துருக்கிறதையும் நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். இது வந்து விசிபிள் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஈஸி பேக் இது. இப்போ நான் சொல்லியிருக்க அளவு ஜென்ஸுக்கு தேவையான அளவு, அவங்களுடைய முடிக்கு ஏற்ற அளவு. இதே லேடிஸ் யூஸ் பண்ணணும்னா 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்தாங்கன்னா அவங்க வந்து 2 விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கலாம். இதுதான் இதுக்குரிய அளவு. அது எனக்கு இந்த மாதிரி நைட்டில் அப்ளை பண்ண முடியல அப்படி நினைக்கிறவங்க காலையில் இதை நல்லா தேய்ச்சிட்டு 1 ஹவர் தலையில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமும் குளிக்கலாம். அது நல்ல ரிசல்ட்டு தரும். இதை வந்து 1 வாரம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. அப்படி வந்து கண்டினியூவாக எனக்கு தலை குளிக்க முடியலன்றவங்க அட்லீஸ்ட் வாரத்துக்கு 4 முறையாவது இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதான் உங்களுக்கே வந்து தலைமுடி அடர்த்தியாக இருக்கிறத உங்களுக்கு உணர முடியும். இது வந்து விட்டமின் இ ஆயிலில் அதிகப்படியாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதனால் வந்து இது வந்து தலைமுடி கால்களை நல்லா ஊடுருவி முடியோடைய அடர்த்தியை அதிகப்படுத்துது, புது முடிகள் வளர உதவுது. இதனால தான் தலைமுடி வந்து சீக்கிரமாக வளருது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் பல பயனுள்ள குறிப்புகள் எங்கள் சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.